மாமியார் வீடு கம்பி எண்ணுவது என சிறை வாழ்க்கை பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது. அந்த கம்பி போட்ட கதவுகளுக்கு பின் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், நாமளும் ஜெயிலுக்கு போனால் எப்படி இருப்போம் என சிந்தித்து பார்ப்பவர்கள் ஏராளம். சரி, அதற்காக தவறு செய்துதான் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்கில்லை. இப்போ எல்லாரும் எப்படி கிச்சன் டூர், பாத்ரூம் டூர், பெட்ரூம் டூர்லாம் போகிறாங்களோ, அதுபோல ஜெயில் டூர் என்ற வித்தியாசமான திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது கர்நாடகா. ஆமாங்க, கோவா, சிம்லா, கூர்க் என சுற்றுலா தலங்களுக்கு போவோம்பே, அதுபோல ஜெயிலுக்கும் சுற்றுலா செல்லும் திட்டம் கர்நாடக மாநிலம் பெலகாவியில் உள்ள கிண்டல்கா மத்திய சிறைச்சாலையில் சிறை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் 500 ரூபாயில் சிறப்பு திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பார்வையாளர்களுக்கும் சிறை கைதிகளுக்கான ஆடை மற்றும் கைது எண்ணும் வழங்கப்படும். அவர்கள் சிறை கைதிகளுடன் சிறை அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பின்னர் காலை எழுந்தது முதல் இரவு வரை சிறைக்குள் கைதிகள் என்னென்ன செய்வார்களோ அதையே பார்வையாளர்களும் செய்ய வேண்டும். அவர்களுடன் சேர்ந்து சிறை வளாகத்தில் வேலை செய்ய வேண்டும். முக்கியமாக சிறை கைதிகளுடன் இணைந்து உணவை உண்ண வேண்டும். பார்வையாளர்கள் வார இறுதி நாட்களில் சிறைக்கு வந்து தங்கினால் அவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்படும். இது குறித்து சிறை அதிகாரிகள் கூறுகையில், சிறையில் பார்வையாளர்களுக்கு எந்த சலுகையும் அளிக்கப்படாது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுப்பது மற்றும் கைதிகள் வாழ்க்கை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். இதற்கு முன்னரே தெலுங்கானாவில் 220 ஆண்டுகள் பழமையான சங்கரெட்டி மத்திய சிறைச்சாலையில் சிறைச்சாலை அனுபவத்தை உணர்வோம் என்ற புதிய சுற்றுலா திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ, யாரெல்லாம் நீதிமன்ற விசாரணை சிக்கல் இல்லாமல் சிறை பறவையாக வாழ்ந்து பார்க்க ஆசையோ, இந்த ஜெயில் டூரை மிஸ் பண்ணாதீங்க.